வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர் திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தாளம்பூ. இது ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 28, தாளம்பூ. இன்ஸ்பெக்டர் கோபமாக எழுந்தார். அருகே உட்கார்ந்திருந்த ஹெல்லன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அவர்தான் தனது நிலைமைக்கு காரணம் என்பது போல் தன்னை அறியாமலே கத்தினார். என்னப்பா இது, பொல்லாத செக்யூரிட்டி டியூட்டி. இந்த வாரத்திலேயே இது மூணாவது தடவை. குடிக்க கூட தண்ணி கிடைக்காம மணிக்கணக்கா திண்டாடணும். போன சமயம் இப்படித்தான் எவனோ தலை காஞ்சவன் ஒருத்தனை திட்டிட்டீங்க, அவ்வளவுதான். அவன் குதியோ குதின்னு குதிச்சான். பிரெஸ்மேனா அப்ப பார்த்து டெப்டி கமிஷனர் வேற வந்தாரு. அடாவடியா பேசுற அவனை திட்ட போறாருன்னு நினைச்சேன். அவரு என்னடானா தொப்பிய கழட்டணுமாயா அப்படின்னு என்னைய திட்டிட்டு அந்த ஜிப்பா போட்ட பிரஸ்காரன் தோளில கைய போட்டுக்கிட்டு போறாரு. வசவு வாங்குறதுக்கு பேரு செக்யூரிட்டி டியூட்டின்னு ஆகி போச்சு. இந்த சமயத்தில் 55 வயது மதிப்பத்தக்க சஃபாரி உடைக்காரர் ஒருவர் 50 வயது பெண்ணோடு உள்ளே வந்தார். அவர் கெஞ்சிய கெஞ்சல் அந்த உடைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. முகமெல்லாம் வியத்து தரையில் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த அம்மா கணவனை பிடித்து கொண்டே ஏங்கி ஏங்கி அழுதாள். அந்த மனிதர் அழுகை குரலில் புலம்பினார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். 40 வருஷமா டெல்லியிலேயே இருந்துட்டேன். செக்ரட்டேரியட்ல செக்ஷன்ல ஆபீசரா போன மாசம்தான் சார் ரிட்டையர் ஆனேன். 3 வருஷத்துக்கு முன்னால வாங்கி போட்ட நிலத்துல வீடு கட்டலாம்னு வந்தா ஐயோ. அவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. அதற்குள் இன்ஸ்பெக்டரும் அதட்டினார். இது என்ன துஷ்டி வீடா ஒப்பாரி போடுறதுக்கு? சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. எதையோ பெரியதா எதிர்பார்த்து ஒப்பிக்க போன அந்த அம்மா தனது மெல்லிய தேகத்தை மெல்லியதாக ஒடுக்கி கொண்டு இன்ஸ்பெக்டரை திடுக்கிட்டு பார்த்தாள். பிறகு எந்திர குரலில் விஷயத்தை சொன்னாள். நாங்க வாங்கி போட்ட 2 கிரவுண்ட் இடத்துல எவனோ ஒருத்த மல்டிபிளாட் கட்டியிருக்கான் சார். உண்ணாம திங்காம சேமிச்ச படத்துல வாங்கின நிலத்தை எந்த பாவியோ வாயில போட்டுட்டான் சார். அந்த இன்ஸ்பெக்டரும் உண்மையில் கொதித்து போனார். அடக்கடவுல, எந்த இடத்துல கட்டினீங்க? கட்டின பயல கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு வரேன். எந்த இடத்துல? சிக்னல் பக்கத்துல சார், பிள்ளையார் கோவில் இருக்கே அதுக்கு கிழக்கு பக்கம். இன்ஸ்பெக்டர் முன்வைத்த மூளையை பின் வைத்தார். முன் யோசனையை பின் யோசனையாக்கினார். இதற்குள் எல்லன் ஓவும் அவரை பார்த்து கண்ணடித்தார். அது தேவையே இல்லை. இந்த கிரைம் இன்ஸ்பெக்டருக்கும் அதில் பிளாட் கட்டியது யார் என்று தெரியும். சரோஜாவுக்கு அண்ணா தையான சாராய சக்கரவர்த்தி தான். அந்த பிளாட்டுக்கு கிரக பிரவேசத்திற்கு இவரே போயிருக்கிறார். இப்போது பட்டும் படாமலும் பேசினார். எதுக்கும் நாளைக்கு வாங்க, நான் கவர்மெண்ட் லாயரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது சிவில் விவகாரம், கிரிமினல் விவகாரம் இல்லை. போலீஸுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, தாசில்தார் தீர்க்க வேண்டிய விவகாரம். தாசில்தார்கிட்டயே போனேன் சார். அவரு போலீஸ் விவகாரம்னு சொல்றாரு சார். எங்களை மாதிரி வெளி நகரத்துல இருந்து தமிழ் மண்ணையே நேசிச்ச ஆட்களுக்கு நீங்க தான் சார் ஆதரவு கொடுக்கணும். நீங்க தான் சார் காப்பாத்தணும். நீங்க சொல்றது சரிதான். அதே சமயம் மல்டிபிளாட் கட்டுறவரு MMDA அப்ரூவல் வாங்கி தான் கட்டுவாரு. அந்த அப்ரூவல் பட்டா இல்லாம கிடைக்காது. அதனால தான் தாசில்தார்கிட்ட உங்களை போக சொல்றேன். இதோ இருக்கு சார் என் பட்டா. இது பட்டாவா இல்ல பட்டமான்னு தாசில்தார் தான் தீர்மானிக்கணும். அவர் சரிபடாட்டா கோர்ட்டுக்கு போங்க. அப்போ போலீஸ் எதுக்கு சார்? என்னையா, நீ பெரிய மனுஷன்னு மரியாதை கொடுத்து பேசுனா சின்னத்தனமா நடந்துக்கிறிய. நிலத்தை வாங்கும் போது போலீஸை கேட்டா வாங்கின முதல்ல இடத்த கால் பண்ணியா? இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டறியாத அந்த ஓய்வு பெற்ற மத்திய அதிகாரி அப்படியே அசைவற்று நின்றார். இன்ஸ்பெக்டர் அடித்தாலும் அடித்து விடுவாரோ என்று அந்த அம்மா பயந்து போனாள். கணவனை இழுத்து கொண்டு படிப்படியாக இறங்கிய போது இன்ஸ்பெக்டர் விரலை சுண்டி அவர்களை நிற்க வைத்தார். சிவகாசி வெடி போல் வெடித்தார். அந்த பிளாட்டு பக்கம் கலட்டா இலட்டா செய்யாதீங்க. அப்புறம் நாங்க எங்க கடமையை செய்ய வேண்டியதா இருக்கும். போலீஸுக்கு ஒரு உடமை யாருக்கு சொந்தம்ங்கிறது முக்கியமில்ல. யாருக்கிட்ட அந்த பொருள் இருக்கோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். இன்ஸ்பெக்டர் அவர்களை போக விடுவதே தான் செய்யும் மிகப்பெரிய சேவை என்பது போல் பெருமிதமாய் நின்றார். அந்த பழுதடைந்த ஆபீசர் பித்து பிடித்து செத்து பிழைத்தவர் போல் மனைவியோடு வெறுமையாக நடந்தார். மேலே கைகளை நீட்டி கடவுளே கடவுளே என்றார். இதற்குள் எல்என்ஓ குற்றம் சாடும் குரலில் பேசினார். ஆனாலும் நம்ம சாராய சக்கரவர்த்தி ரொம்பதான் ஆட்டம் போடுறான்.
கோவில் நலத்தை முடக்கணா, பேசாம இருந்தோம். புறம்போக்கு நலத்தை முடக்கணா, சும்மா இருந்தோம். மாச சம்பளக்காரவங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்துல வாங்கின நிலத்தை மடக்கிறது என்ன நியாயம்? நீ அந்த பெரியவங்களை அப்படி விரட்டி இருக்க கூடாது. என்னையா நீ, பிரச்சனை உன் சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறதுனால சிந்தித்து பார்க்கவே மறுக்கிறிய? நம்ம போலீஸ் கமிஷனரால கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கமே அவன் பையில தான் இருக்குது. செல்லா கோபத்தை பொறுமையா காட்டிக்க வேண்டியதுதான். அப்படி அடக்கி வைக்கிற கோபம் ஏலாத ஆசாமிங்க கிட்ட பாயுது. அந்த சப் ரெஜிஸ்டாரும் சாராயக்காரன் பேரில் ஒரு போலி பத்திரத்தை பதிஞ்சிருக்கான். தாசில்தாரும் அதுக்கு பட்டா கொடுத்துருக்கான். நாம் என்னையா செய்ய முடியும்? நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்துனா அதை விசாரிக்க போகிறதே இந்த தாசில்தார் தான். யார் நிலத்தையும் யாரும் அபகரிக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. போகிற போக்க பார்த்தா நம்ம யூனிஃபார்மை திருடி எவனாவது அதை உடுத்திக்கிட்டு நம்ம நாற்காலியில் வந்து உட்கார்ந்து நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாலும் சொல்லுவானையா? அப்பவும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாம தான் நிற்க போகிறோம். இரண்டு இன்ஸ்பெக்டர்களும் ஒருவரை ஒருவர் இயலாமையில் பார்த்தார்கள். அதே சமயம் கிரைம் இன்ஸ்பெக்டர் சிந்தித்தார். திடீரென்று மார்க் டிவென் என்ற அமெரிக்க எழுத்தாளர் பெண்களுக்கு உபதேசித்தது நினைவுக்கு வந்தது. கற்பழிப்பை எதிர்க்க முடியாவிட்டால் அதை ரசித்த அனுபவி. இன்ஸ்பெக்டர் சாராய சக்கரவர்த்திக்கு டெலிபோன் செய்து அவரது மல்டி பிளாட் கட்டிடத்திற்கு வந்த ஆபத்தையும் அதை தான் முறியடித்ததையும் சொல்ல போனார். டெலிபோன் அருகே போனவர் திடுக்கிட்டார். எதை சொல்ல போறாரோ அதை அந்த எல்என்ஓ இன்ஸ்பெக்டரே சாராய சக்கரவர்த்தி பியேவிடம் ஐயா ஐயா என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். வாழ்க்கையே வெறுத்து போன கிரைம் இன்ஸ்பெக்டர் படிகளில் இறங்காமல் அந்த அறையிலிருந்து கீழ்த்தரைக்கு குதிக்க போன போது மேசையில் இருந்த ரேடியோ மைக் அலறியது. எடுத்தார். எஸ் சார், கிரைம் தான் சார் பேசுறேன். எஸ் சார். நோ சார். எஸ் எஸ் சார். விசாரிக்கிறேன் சார். அவளும் பெரிய ரவுடி தான் சார். எஸ் சார். சாரி சார். மைக்கில் பேசி முடித்த இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் மீது இருந்த கோபத்தை மறந்து தாபத்தோடு பேசினார். அந்த சாராயக்காரி சரோஜாவுக்கு எவ்வளவு திமிருப்பாரு? யாரோ ரவுடிங்க அவளை ஏதோ ஒரு நைட்ல கொலை செய்ய போனாங்களாம். லோக்கல் போலீஸ்ல நம்பிக்கை இல்லைன்னு கமிஷனரே விசாரிக்கணும்னு மனு கொடுத்துருக்காளாம். டெப்டி கமிஷனரு கத்துறாரு. எப்படியோ அவளை கமிஷனர் லெவலுக்கு விட்டு வைக்கலாம்னு சொல்ல வேண்டியதை சொல்லாம சொல்றாரு. இவளை அப்பவே விட்டது தப்பா போச்சு பத்தியா? லோக்கல் போலீஸ் கமிஷனர் போலீஸ் கிரைம் பிரான்ச் இந்த மாதிரி வார்த்தைகள் சாதாரணமானவர்களுக்கு தெரியாது. இவளுக்கு பின்னால எவனோ ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான். எவனா என்ன எவன், அந்த திருமலையப்பனா தான் இருப்பான். பார்த்துடலாம் இந்த சரோஜா எங்க போயிட போறா. கிரைம் இன்ஸ்பெக்டர் சரோஜா எதிரி நிற்பது போல் அனுமானித்து கொண்டு இரு இரு என்பது மாதிரி தலையை மேலும் கீழுமாக ஆட்டினார். இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தாழம்பு பூக்கும். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி. வணக்கம்.